எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் வின் இன் தமிழ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிகமாக பலராளி உலகத்தில் பார்க்கப்படக்கூடிய ஒரு சீரீஸான இப்போ ஆப்பிள் டிவியில் ரிலீஸ் பண்ணப்பட்ட டிஃபெண்டிங் ஜேக்கப்ன்ற ஒரு சீரீஸ் தாங்க. இந்த சீரீஸ்ன்றது ஒரு நாவலை தேர்வு எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸுங்க. இந்த சீரீஸ் வந்து ஒரு மினி சீரீஸ் இது. இதில் மொத்தம் வந்து இப்போதைக்கு 6 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. சீசன் 1 தான் போயிட்டுருக்கு. இதோட கதை என்னென்னா வச்சுங்களேன், இது வந்து ஒரு முழுக்க ஆப்பிள் டிவியோட சீரீஸுங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பொருளில் இருந்து எல்லாமே வந்து ஆப்பிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆப்பிள் சீரீஸ்ன்றதுனால இதில் மெயின் ரோல் பண்ணுறது என்னென்னா வந்து கிறிஸ் ஏவன், கேப்டன் அமெரிக்கா தான். இவர் வந்து பல விதமான படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு முக்கியமான டிடெக்டிவாக இருக்கார். அதாவது கொலை நடந்தாலும் கேஸ் எதாக இருந்தாலும் அதை பற்றி விசாரித்து ரிப்போர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோட்டில் வந்து இவங்க அப்பா வந்து அந்த கவர்மெண்ட்டில் இருக்கார். இவரோட மனைவியும் மகனும், இவரோட மகன் தான் வந்து ஜேக்கப்பு, ஒரு ஊரில் வசிச்சிட்ருக்காங்க டவுனில், அமெரிக்காவில் இருக்கிற டவுனில். இவங்களுக்கு எப்படி பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், ஜேக்கப் படிக்கிற ஸ்கூலில் சேர்ந்த ஒரு பையன், அவன் பேர் பென்னு, அவன் வந்து கொலை செய்யப்படுறான் பார்க்கில் வச்சு கத்தியால் குத்தப்பட்டு. கொலை செய்யப்பட்ட உடனே வந்து எல்லாருக்கும் வந்து இது விஷயம் தெரியுது, ஊருக்கு எல்லாருக்கும் தெரியுது. அதாவது கிறிஸ் எவனோட ஃப்ரெண்டு மாதிரியான தான் வந்து கொலை செய்யப்பட்டாங்க பெண்ணு, அவரோட அப்பா. எங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிறிஸ் எவன் கிளம்பி கேஸை கொடுத்துட்றாங்க. இங்கே விசாரிப்பான சொன்னல, நான் சொன்னல இங்கே விசாரிப்பான சொல்லிட்டு. அதனால் இவர் கையில் கொடுத்து, நீங்கள் விசாரிங்க இந்த கேஸை பற்றி, நீங்கள் விசாரித்து வந்து சொல்லுங்கள் என்னாச்சு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே கிறிஸ் எவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த கேஸை பற்றி விசாரிக்கும்போது முதல்ல எடுத்தவனே யாரை பிடிக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க, லினோட் ஃபேட்டுன்ற ஒருத்தர் பிடிக்கிறாங்க. இவர் வந்து சொல்கிறதுனா அடிச்சுக்கலாம், மட்டமான கேரக்டர். இவர் வந்து பசங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் தப்பாக நடத்துப்பார். அவருங்க பசங்க வந்து ஒத்துழைக்கலாம் வச்சுக்கலாம், அவங்களை கொன்றுவார். இவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதனால் வந்து ஏகலோத்தர் கொண்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இந்த பையனை கொண்டாம்பளைக்கு அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சி விசாரிக்கும் போது என்ன ஆகும்னா, இல்லை நான் ஊர்லேயே இல்லையே, என்ன வெளியே விடணும்னு சொல்லிட்டு லாயரை வச்சு பேசி அவர் வெளியே வந்துடுவார். இப்படி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க, அதாவது வந்து ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு மௌனஜை செலுத்துகிற மாதிரி வந்து என்ன பண்ணுறானுங்க, நம்ம ஊரில் ஒருத்தர் செத்த என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவாங்கல்ல, அதே மாதிரி என்ன பண்ணுறானுங்க, செத்த உடனே இது ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு விட்றாங்க, ரெப்பு பெண்ணுன்னு சொல்லிட்டு போடுறானுங்க, ஃபோட்டோ போட்டு போடுறாங்க. அதுக்கு அந்த ஸ்கூலில் படித்த பசங்களாம் வந்து அவங்களோட ஆனந்த அனுதாபங்களை சரி தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தெரிவிக்க சொல்ல இவரும் நம்ம ஆள் என்ன பண்ண ஜெயிக்கப்பட்டிருக்கிறாரு, கையில் சும்மா இல்லாமல் அவர் ஒரு கமெண்ட்டை போட்டு வருவார், நானும் வருத்தப்பட்டுகிறேன் பெண்ணோட சாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அது கீழே அந்த கமெண்ட்டுக்கு கீழே அப்படி ரீப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறாங்கண்ணா, ஒருத்தன் வந்து டெரிக்கின்ற ஒரு பையன், சும்மா கதைலாம் விடாதரா, நீ தான் அவனை முடிச்சு விட்ட கத்திய வச்சு, அதான் பார்த்தேனே, நீ தான் நீ பொருள் எடுத்து வந்தே காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு பொருள் எடுத்து வந்ததில்ல, நீ கத்திட்டு வந்ததில்ல, நீ தான் அவனை கொண்டேன் சொல்லிட்டு ஒரு பொருளை கடை போடுறான். இந்த பொருள் என்ன ஆகுது, காட்டு தீ மாதிரி ஊர் ஃபுல்லாக பரவுது. பரவாயில்ல என்னாச்சுன்னா, அவங்க அப்பா மேலே சந்தேகப்படுறாங்க, உன் பையன்தான் கொலை பண்ணிட்டான், நீ இதுவரை தெரிஞ்சுக்கின்னு இத்தனை நான் குடியாமல் இருக்கிற, நீ என்ன பண்ணு இந்த கேஸ்லேருந்து வெளியே போ, நான் வேறு ஒருத்தஞ்சு விசாரிக்க சொல்லிட்டு அவங்களோட மெயின் குவார்ட்டர்ஸ் ஆனது ஹெட் குவார்ட்டர்ஸு இவரை கேஸை கொடுத்து எடுத்துகிட்டு இவரோட பையனை விசாரிக்கிறதுக்கு புது போலீஸ் கொடுத்து போட்ட சமயத்திலே அவரோட பையனும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஜேக்கப்பும் ஜெயிலில் வைக்கப்படுறாரு. ஒரு நைட்டு ஜெயிலில் இருக்கார். எப்படி சொல்கிறதுனா சொல்லி நகரத்தில் இருக்க மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் ஜேக்கப்பை அந்தளவுக்கு வளர்த்துருப்பாங்க பாசமாக. ஜெயிலில் இருக்கிறது அவருக்கு வந்து கொடுமையாக இருந்திருக்கும். ஒரு நாள் நைட்டு அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க சீனு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்த காசுலாம் கீழே இருந்த காசுலாம் போட்டு நம்ம ஊர் எம்எல்ஏ மாதிரி அவரை வெயிலில் வெளியெடுத்துடுறாங்க. வெயிலில் வெளியெடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்து இவர் சும்மா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ணல, சும்மா இருந்தாலும் சும்மா விடுவானுங்களா, ஊருக்குள்ளே இருக்கிறவனுங்க, 4 பேர் 4 தான் பேசுவானுங்களே, அவனை பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுகிறவனு சும்மா லெட்டர்லாம் போடுறானு வீட்டுக்கு, நீங்களா ஊரோட தேவைடா செத்துருங்கடா சொல்லிட்டு லெட்டர் எழுதி போடுறானுங்க, கொலை பண்ணிங்களா ஊரோட இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு போடுறானுங்க. இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு வந்து அந்த 3 பேருக்கும் பல விதமான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. மேற்கொண்டு அவனுங்க வீட்டு கதைலாம் எழுதிக்கிறானுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணினா நீ நகத்தண்டா போவீங்க அப்படி சொல்லி எழுதிலாம் இருக்கிறானுங்க கதவில். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா வந்து மனசு உடைச்சி போகிறாங்க. இப்படி போயிட்டுருக்க டைமில் என்ன ஆகுதுன்னா, வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ் கொண்டு வர்றாரு எதிர்கட்சிக்காரரு, ஆண்டியோட அப்பா. ஆண்டி பார்பரோட அப்பா பற்றி கொண்டு வராங்க. ஆண்டி பார்பரோட அப்பாவோட பேர் என்னன்னா பில்லி பார்பர். இவர் வந்து ஒரு சைக்கோபாத்து. அதாவது இவர் கிட்ட யாருமே பேசக்கூடாது, பேசினே வச்சுங்க, அதாவது ஒரு 14 வயசு 15 வயசு பையன் போய் பேசினா வச்சிங்களேன்,
அப்படியே தூக்கி அடிச்சு மடியில் போட்டுன்னு அக்கள் ஒரு விஷயம் தூக்கி போய் போட்டு முடிச்சு விட்ருவாரு. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கேரக்டர். எப்படி சொல்கிறதுலாம் வச்சுக்கலாம், இது வரைக்கும் ஒரு மூணு கலாப் பண்ணிருக்காரு. அதாவது ரெண்டு பசங்களை 15 வயசு பசங்க, ரெண்டு பசங்களை கொண்டுருக்காரு. அதுக்கப்புறம் 14 வயசு ஒரு பொண்ணை கொண்டுருக்காரு, ரேப் பண்ணி கொண்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத்தாக இருக்கிறாரு. இப்படி இவர் இருக்கிற நிலைமையில் இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு கிறிஸ் எவன் பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் அவங்க அம்மாவோட உழைப்பில் வளர்க்க போடுறாரு. அதாவது சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் அவரோட அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல, இவருக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. இவர் சொந்த உழைப்பில் உறிஞ்சு மாறுவார். அந்த அளவுக்கு இவர் பிரச்சனை சந்தேகம் வச்சு கேரக்டராக ஒரு காட்டுறாங்க, அவரை ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக காட்டுறாங்க. கிறிஸ் எவன் அவரோட அப்பா சின்ன வயசுலேயும் ஜெயிலில் தான் இருக்காரு, ஒரு சைக்கோபாத்தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவரோட தாத்தாவோட கதை வந்தது இல்லை, சொன்னார் பில்லி தாத்தா அம்மா தான் பேரன்ன்றதுறான், இவங்க குடும்பமும் சைக்கோ குடும்பம், இவங்க இவங்க அப்பா வந்து மூணு பேர் கொண்டிருக்காரு. அதாவது எத்தனை வயசில், 30 வயசில் கொண்டாரு. இப்போ இந்த சின்ன பையன் இப்போ ஆரம்பிச்சிட்டான் வாழ்கிறதுக்கு. இவெல்லாம் விட்டிங்கன்னா ஊராக ஊரே எரிச்சிருவான், இவெல்லாம் வந்து நம்ம ஊர் சுடலை மாதிரி ஊரே கொண்டுடுவான் எரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கட்டி அனுப்பிடுறாங்க ஊருக்குள்ளார பல இடத்துக்கும். அந்த எதிர்க்கட்சிக்காக வக்கீல வந்து ஒரு முக்கியமான வீடாசம் கூட வைக்கிறாரு, இவங்க தாத்தாவும் சேர்க்க பார்த்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதனால் மேலும் மேலும் ஜேக்கப் மேலே எவிடன்ஸ் அதிகமாகிறதுனால ஜேக்கப் தான் குற்றவாளியோ அப்படின்ற நம்பிக்கை கொண்டு வரப்படுது. இதில் முக்கியமான டிஸ்ட் ஒன்று என்ன வருதுன்னா வச்சுங்களேன், சாரான்ற ஒரு பொண்ணு, சாரான்ற ஒரு பொண்ணு வந்து ஜேக்கப் ஸ்கூல்லே படிக்கிற ஒரு பொண்ணு தான், உலக அழகான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு மேலே வந்து நிறைய பேருக்கு ஒரு கண்ணு கண்ணு இருக்கிற நிலைமையில் பெண்ணு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஐமையாக போகுதுல, பெண்ணு என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணை வச்சு என்ன பண்ணுறான், நல்லபடியாக பேசி இந்த பொண்ணை தப்பாக ஃபோட்டோ எடுத்துடுறான், தப்பாக ஃபோட்டோ எடுத்து காட்டி மிரட்டுறான். நீ என் கூட வரலன்னு வச்சுக்கேன், இந்த ஃபோட்டோ நான் ஸ்கூலில் நானே போட்டுருவேன், எல்லாரும் பார்த்துருவானோ, அப்புறம் உனக்கு அசிங்கமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ அவளை முடிச்சு விட்றான் பழகிவா, என்கிட்ட பயமாக தானே சொல்லிட்டு, அவருக்கு ஒரு ஆள் இருக்காங்க, சாராவுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அவள் யாருன்னா வந்து டெரிக்கு, டெரிக்கு யார் தெரியுதா சொன்னா ஃபஸ்ட்டே அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து கமாண்ட் பண்ண உடனே கமாண்ட் பண்ணாம பாரு, நீ தானே கத்தி இருந்து ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ள வந்து அவனை முடிச்சு விட்டா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, சொல்லிட்டு கமாண்ட் பண்ணாம பார்த்தீங்களா, அவன் தான் இங்கே வரான். இப்போ தெரியுதா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு வேளை இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு காட்டினானுங்க, பட் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். என்னை போட்டு குழப்பறான் இந்த சீரியஸை பார்க்கும்போது, எனக்கு ஒன்று புரிஞ்சுக்க முடியல, இவன் கொலை பண்ண மாதிரி காட்டுறானு, நான் இவன் கொலை பண்ணாத மாதிரியும் காட்டுறானுங்க. சீரியஸை பார்க்குறவங்களுக்கு என்னடா அடுத்து நடக்கின்ற அளவுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு மாற்றினே காணும், ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அந்தளவுக்கு சீன் பயங்கரமாக போயினே இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, டெரிக்கு மாதிரி சந்தேகப்பட்டு விசாரிக்கப்படுது. சாரான்ற பொண்ணு மாதிரியும் பொண்ணு சொல்கிறான், சாரான்ற பொண்ணியாக சொல்கிறான்னா ஜேக்கப்பு கூட கொஞ்சம் ஃப்ரெண்டாக வர்றான். ஜேக்கப்பு ஏன்னா ஜேக்கப்பு நம்மளால் ஜெயிலுக்கு போனான், டெரிக்கு தான் கொண்டுட்டான், டெரிக்கு கொண்டதுனால ஜேக்கப் ஜெயிலுக்கு போயிடான்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபம் ஏற்பட்டு ஜேக்கப் கிட்ட போய் சாரா பேசுறதுனால ஜேக்கப்போட அப்பா கிட்டே வந்து சாரா சொல்லிடுறான், இந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க, நான் என் ஃப்ரெண்டு தான் கொண்டுட்டான் அப்படி சொல்லிட்டு கதை சொன்னதுனால அதை வச்சியும் வந்து ஜேக்கப்போட அப்பா மூவ் பண்ணுறாரு கேஸ். இப்படி மூவ் பண்ணும்போது அது வாழைக்காமல் போயிடுது. அதாவது பென் ஃபோனில் சாராவை பற்றி ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னதில்ல, அந்த ஃபோட்டோ எதுவுமே கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால டெரிக்கும் குற்றவாளி இல்லை சொல்லிட்டு விடுவிக்கப்படுறான். மறுபடியும் ஜேக்கப் குடிச்சிக்கிறாங்க, நீ தான் குற்றவாளி, அவன் இல்லை, நீ தான் நீ தான் மோசமானவன், இவரை அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேக்கப்பே குடிச்சிடுறாங்க. ஜேக்கப் குடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா என்ன பண்ணுறது, லாஸ்ட் எபிசோடு ஆறு எபிசோடு எப்படி காட்டுறாங்கன்னா, நான் சொன்னால ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் ஒருத்தவன் என்னோடய பேட்ச் சொல்கிற ஒருத்தவன் பசங்களெலாம் தூயின் போய் ஸ்டே பண்ணிட்டு கொண்டு சொல்கிறதுனால ஒத்துழைக்கிறதுனால அந்த பொண்ணு சொன்னேன்ல, அவனை கூட்டு வாங்க மாதிரி உள்ளார என்ன பண்ணுறான்னா, சும்மா இல்லாமல் இன்னொரு பையன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான், பண்ணி அவனை ஒன்றும் பண்ணலை, அந்த பையனை வந்து ஒத்து வச்சுட்டார் தலைவர், காசு வாங்கி ஒன்று பண்ணாமல் சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டார், அதனால் வந்து அவனை கொள்ளலை விட்டுட்டார் இவருடைய இது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே. இப்போ கேஸ் என்ன ஆகுதுன்னா, அப்படியே முழுக்க சேக்கை போட்டு லினோடா பேட் மேலே திரும்புது, பேட்ஸ் மேலே திரும்புது, திரும்பி லினோடா பேட்ஸை அக்யூஸ்டாக காட்டுறாங்க. அக்யூஸ்டாக காட்டி லினோடா பேட்ஸ் வீட்டில் சர்ச் பண்ணுறாங்க, அவர் வீட்டில் இருந்தும் கத்தி எதுவும் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது அந்த பையனை கொண்டாங்க தெரியுமா, நான் சொன்ன பெண்ணு சொல்கிற பையனை குத்தி கொண்டா தெரியுமா, அந்த மாதிரி கத்தி எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படி போகுது கதை. அப்படி போகிற நிலைமையில் என்ன ஆகுதுன்னா, ஜேக்கப்பு குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பா வந்து பழகிட்டு சொல்கிறாரு, கேஸில் கோர்ட்லேயும் சொல்கிறாரு. பட் அவங்க அம்மா வந்து எப்படி போகிறாங்கன்னா, இல்லை தாத்தா வந்து ஒரு சைக்கோ, அப்போ இவனும் ஒரு சைக்கோவாக தான் இருப்பான், கூட பார்த்தேன் சின்ன வயசுலேருந்து இவன் மோசமானவன், அடி பேச மாட்டான், சின்ன வயசில் ஒரு சின்ன பையன் நடிச்சா சொல்லிட்டு 5 வயசில் கள்ளத்துக்கு போட்டு கொல்ல நினச்ச வருஷம் இது, இப்போ 16 வயசு ஆகுது கொல்லாத சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. அவங்க அம்மா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு இதை கொலை பண்ணுறப்போனோ
அப்படி சொல்ல சஸ்பெக்ட் வருது. இப்படி இந்த கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுல ட்ரெயின் என்ன எபிசோடு முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, ஆறு எபிசோடு தானே விட்டுருக்கிறானுங்க. கதை அவ்வளோதான் புதுசாக சொல்லிட்டேன். உங்களுக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். எனக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு கதை. ஏன்னா 55 நிமிஷம் நான் பார்க்கறதே எனக்கு தெரியல பார்த்துங்களேன். ஹாரி பாட்டர் மாதிரி தான் பார்த்துங்களேன். ஹாரி பாட்டரில் மொத்தமாக ஒரு 10 மே வந்து ஒரு 8 புக்கு தான் இருக்கும். இது 8 புக்கும் படமாக எடுத்துட்டாங்க. ஜேகே நான் ஜேகே ரோலர் விட்டுக்கிற ரோலிங்க அவர் விட்ட கதையெல்லாம் வந்து இவனை படமாக எடுத்துட்டானுங்க. அதே மாதிரி தான் இதோ. ஆனால் அது ஒரு நாவல் தான், மினி நாவல், மினி சீரீஸு. இது நாவல் சீரியஸாக முடிச்சுட்டு நினைக்கிறேன். கதை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த கதையை. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இது மாதிரி பல விதமான சீரீஸை பற்றி நான் எப்படி சொல்ல போகிறேன். சீரீஸ் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவேன். அது நீ என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேக் பில்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க. அது முன்னாடி முக்கியமாக அந்த கொஞ்சம் லைக்கு போட்டுட்டு நல்லாயிருக்கும். நல்ல கமெண்ட்டாக போட்டு விடுங்க, என்னை பற்றி நல்லா பண்ணியிருக்கலான்னு சொல்லுங்கள். உண்மையை நீங்கள் உண்மையை சொன்னால் போதும், பொய்யில் சொல்லக்கார்ல எப்படி சொல்கிறதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் வந்து தாரக மந்திரம் மந்திரம் பண்ணி விட்ருங்க. அண்டர் தெல் பாய் ஃப்ராம் ஹெச்இ நோய் தமிழ்.